உடைய வானவில் ப்ளஸ் டிவியில் ஒவ்வொரு நாளும் தினசரி இரவு 10:30 மணி முதல் 11:30 மணி வரை உங்கள் அண்ணனின் என் சமையல் மந்திரம் வாட்ஸ்அப் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி குறிப்பாக யாருக்கு அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே யார் யாரெல்லாம் வரலாம் அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் வரலாம். ஆண்மை குறைவு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களுடைய கேள்வி கணைகளை அம்பா தொடுக்கலாம், என்னுடைய பதிலை அன்பாக பெறலாம். சரியா? ஸோ வந்து இது உங்களுக்கான நிகழ்ச்சி, மென்ஸ் ஹெல்த் நிகழ்ச்சி. மாறி வரக்கூடிய இன்றைய உலகியல் சூழலில் உணவுகள் முழுக்க முழுக்க மாறி நோயை சுமக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டமாக நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த நோய் அடிப்படையில் பல்வேறு விதமான உடல் குறைபாடுகள் வயது வித்தியாசமின்றி இன்றைக்கி வந்துட்டுருக்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ வந்து உங்களுக்கு எழக்கூடிய ஆண்மை குறைவு சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு கோளாறு, தாமத்திய குறைபாடுகள், கருப்பை நோய்கள், சினைப்பை நோய்கள், இப்படி எந்த கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியோட ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா, உணவியல், உணர்வியல், உளவியல், இதை பற்றி தான் நாம் வந்து பேச போகிறோம். நாம் நிகழ்ச்சிக்கு உள்ளே போக போகிறோம். ஒரு கடிதம், ஒரு லவ் லெட்டர்னு சொல்லலாம், அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு தம்பி அன்பாக ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அன்புள்ள பாலியல் மந்திர தொடரின் நாயகனுக்கு அன்பு தம்பி சம்சுதீனின் வணக்கங்கள். இந்த லெட்டரை இன்றைக்கி படிக்க வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டதுன்னா, இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுட்டுருக்கார். ஏன்னா இருக்கிறது அங்கே ஒரு கால தான், ரெண்டு காலம் காணும். ஸோ வந்து நிறைய வந்து பிரச்சனையோடு வந்து திண்டுக்கல்லிருந்து சம்சுதீன் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. தங்களுடைய நிகழ்ச்சி என்னை போன்ற பல இளைஞர்களை நல்வழியில் மிகவும் ஈடுபடுத்தி இருக்கிறது. பாலியல் விழிப்புணர்வு தொடர்புடைய தங்களுடைய விளக்கங்கள், சேவைகள் பல இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல வழிகாட்டியாக உள்ளது. எனது நண்பர்களிடமும் அதிகமாக உங்களை பற்றியும் நிகழ்ச்சியை பற்றியும் மிகவும் எடுத்துரைக்கிறேன். தங்களின் சேவை மென்மேலும் வளர இந்த அன்பு தம்பியின் வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இவர் எழுதிய கடிதத்தை நேற்று படிக்கிறதா இருந்தது. படிக்கல அப்படின்னொன்னே இன்றைக்கி ஒரு 16 கமெண்ட்ஸ் போட்டிருக்கார். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆனால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இப்போவே நீங்கள் தட்டில் சோத்தை போட்டு வச்சிடலாம், பதில் கிடச்சோடனே சாப்பிட்றலாம். சரியா அண்ணா, சில கேள்விகள். எனக்கு திருமணத்துக்கு முன்பு 6 வருடம் கை பழக்கம் இருந்தது. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி கையடிக்க ஆரம்பிச்சிருக்கார். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஆமாம், எல்லோரும் நூல் நெய்கிற மாதிரி இவர் வந்து திண்டுக்கல்லில் லெதர் ஃபேக்ட்ரி, அது மட்டும்தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இவர் வந்து வேறு வெதர் ஃபேக்ட்ரியும் வச்சுருந்துருக்கார். ஸோ வந்து 6 வருஷமாக கை பழக்கம் இருந்ததுண்ணா. எனக்கு இப்போ வயசு 36 ஆகிறது, திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. பரவாயில்ல, கை பழக்கம் பண்ணாலும் மிச்ச மீதி இருக்கிறத வச்சு 2 குழந்தையும் பெற்று தான் ஒரு ஆம்பளைன்றதை வந்து நிரூபிச்சிட்டார். இப்போ கடந்த 2 வருடமாக எனக்கு வந்து அல்சரு, கைகால் நடுக்கம், உடல் சோர்வு, மறதி, உடல் எடை குறைவு, கன்னம் ஒட்டி போகுதல், உறுப்பு சிறுத்து போகுதல், யூரினரி இன்ஃபெக்ஷன் உண்டாகுதல், முதுகு வலி என்ற பல பிரச்சனைகள் இருக்கிறது. இதெல்லாம் வந்து நான் எழுதலை, எனக்கு வந்த கடிதத்தை படிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட். சில நவீன விஞ்ஞான அடிப்படையில் இருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த மருத்துவர்கள்லாம் வந்து கை பழக்கம் தவறு இல்லை, அதை தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்லாம் வந்து சில நேரங்களில் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து கை பழக்கம் யாருக்கு நல்லதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வளர்ந்த நாடு அமெரிக்காக்காரன் கை பழக்கம் பண்ணலாம், ரஷ்யாக்காரன் பண்ணலாம், சீனாக்காரன் சூப்பராக பண்ணலாம், ஜப்பானும் சேர்ந்து பண்ணலாம். சரியா? நல்ல வளர்ந்த நாடுகள்லாம் வந்து அவங்க வந்து பண்ணலாம். அவங்ககிட்ட வந்து வசதி இருக்குது, நல்ல ஊட்டமான உணவு இருக்குது, இறைக்க இறைக்க அங்கே ஊறிக்கிட்டே இருக்கும் அவங்க கிணத்துல. ஆனால் நம்ம வந்து வளரும் நாடு, அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து மேல் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய உணவு பற்றாக்குறைன்றது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. உணவில் வந்து இன்றைக்கு நாம் வந்து தன்னிறைவான கண்டிப்பாக சொல்ல முடியாது.
தண்ணீரவை நோக்கி நாம் போயிட்டுருக்குறோம். உணவு சார்ந்த ஒரு அறிதிறன் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு இன்றைக்கும் கிடையாது. ஆனால் வந்து ஒரு பையன் சைல்டுஹுட்லேருந்து அடல்ஹுட் பீரியடுக்கு போகிறப்ப அவனுக்கு பசி இருந்தால் கூட காம பசி எடுக்கத்தான் செய்யும். பசிக்குதே அப்படின்றதுக்காக வந்து அந்த உணர்ச்சி வந்து அடக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த வயசில் அடல்ஹுட் போகக்கூடிய அடாலசன் பீரியடில் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் செக்ஸ் கல்வி இருந்ததுனால தான் வந்து அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறைகள் இருந்ததுனால தான் நாம் வந்து நம்மளை திருத்திக்க முடியும். அதனால தான் வந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சொல்லி படம் பார்த்து கதை சொல்லக்கூடிய படம் பார்த்து கஞ்சி காய்ச்சக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்துடுவான். படம் பார்த்துக்கிட்டே கஞ்சி காத்துவான். கட்டாயம் இல்லாமல் கஞ்சி காய்ச்சல் நம்மளால் பெரிய ஆள். ஸோ வந்து ஆறு வருஷமாக தொடர்ந்து கைப்பழக்கம் பண்ணி அப்புறம் திருமணம் பண்ணி அவர் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் என்னென்ன பிரச்சனை சொல்கிறாரு. அல்சர் இருக்குது, கைகால் அசதி இருக்குது, சோர்வு இருக்குது, முதுகு வலி இருக்குது. இதையும் தாண்டி அது மறுபடியும் வந்து நீளமாகி உறவுக்கு தயாராகணும். ஸோ அதனால தான் வந்து உணர்வுகளை அடக்கக்கூடிய ஒரு வல்லமை, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஒழுங்கு பண்ணக்கூடிய உணவு முறைகள், இதெல்லாம் வந்து இளைஞர்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாம் அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு உணவியல் நிகழ்ச்சியாக நாம் வந்து இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நான் சொல்லக்கூடிய உணவுகளை விடாமல் தொடர்ந்து சாப்பிட பழகிக்கணும். அப்பப்போ மாதிரி உணவு பட்டியலெலாம் கொடுப்பேன். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து எடுக்கிறப்ப தான் வந்து வருங்கால சந்ததிக்கு ஏற்ற வித்துக்களை உங்கள் விதைகளில் உருவாக்க முடியும். சரியா? ஸோ அதனால தான் அவர் அதெல்லாம் சொல்லியிருக்கார். குழந்தைக்கு, அதாவது குழந்தை இருந்தால் கூட இன்றைக்கி அவர் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வந்து அவசப்படுறாருன்னு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் விந்து முந்துதல், விதைகளை வந்து வெறிக்கோசில், ப்ராஸ்டேட் மைல்டு என்லார்ஜ்மெண்ட், இதெல்லாம் எனக்கு இருக்கிறது. திருமணத்துக்கு பிறகு குழந்தைகள் இருக்கின்ற பிறகு வரும் இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று எனக்கு சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி அவருடைய கடிதத்தில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ நாம் அதை தான் நாம் பேசுகிறோம். நிறைய வந்து கைப்பழக்கம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கோம். எவ்வளோ பசங்க வந்து கையே கதியாக இருந்து ஆயில் ரேகையை ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டு, ஆமாம், அப்படியே ஃபுல்லாக வந்து ஒரு ரேகை கூட இருக்காது, அந்த மாதிரி அழிச்சிருவான். ஸோ அந்த மாதிரி கைப்பழக்கம் வந்து பண்ணுறதுனால வந்து பல்வேறு விதமான எதிர்வினைகள் இருக்கிறத வந்து நீங்கள் உணரணும். எப்போயுமே வந்து ஒரு ஆண் வந்து கைப்பழக்கம் பண்ண பிறகு நல்லா நிம்மதி, அப்பாடா நல்லா ஒரு அரை மணி நேரம் கைப்பழக்கம் பண்ணிட்டேன்னு போய் நிம்மதியெல்லாம் தூங்க முடியாது. ஒரு விதமான ஒரு மன அசதி, மனச்சோர்வு, உடல் வலி, அதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு சில தம்பிகள்லாம் கவுன்சிலிங் வந்துட்டு அவங்க சொல்கிறப்ப, சார் கைப்பழக்கம் பண்ணேன், கைப்பழக்கம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தூக்கமே வரல சார், உடம்பெல்லாம் வலிக்குது. பதினாலு வருக்க கைப்பழக்கம் பண்ணால் கூட உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் விந்து என்பது ஆண்களுக்கு ஆயுதம். இந்த விந்துன்னு சொல்லக்கூடிய தாதை வந்து ஒழுங்காக வந்து முறையாக வந்து ஆகணும். திருமணத்துக்கு முன்பாக வந்து இரவு நேரத்தில் அசைவம் சாப்பிட்றத முழுக்க குறைக்கிறது நல்லது. திருமணத்துக்கு முன்பாக இரவு நேரத்தில் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறத குறைக்கணும். மது, இந்த மது வந்து அது ஒரு வித தூண்டுதலை உருவாக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு ஒரு தவறான செக்ஸ் கான்டாக்டை வந்து அது உருவாக்கும். அதை பட்சத்தில் நீங்களே வந்து உங்களை சுயமாக ஏக்கிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அது வந்து உருவாக்கும். சரியா? ஸோ இந்த கடிதம் சார்ந்து இன்னும் நிறைய பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் தம்பி, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? தோசை. நைட்டு தோசை சாப்பிடக்கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நைட்டு மாவாட்டி வைக்கணும், காலையில் சாப்பிடலாம் இட்லியா. சொல்லுங்க என்ன பிரச்சனை? புரியல. கண்ணு எரியுதா? எதனால கண்ணு எரியுது? நைட் ஷிஃப்ட் எதுவும் போறீங்களா? சரி, எப்பவுமே கண்ணு எரியுதா? உடம்பு சூடா இருக்கா? உடம்பு சூடாக எது பண்ண முடியல? செக்ஸே பண்ண முடியலையா? என்ன வயசாகுது? 28 வயசில் வந்து செக்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடாது. ஸோ உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கும், அதாவது உடம்பு அசதி, சோர்வு, டயர்ட்னஸ் அந்த மாதிரி இருக்கா? ஸோ அதனால் வந்து நல்ல உணவுகளை வந்து எடுக்கணும். காலையில் நீங்கள் என்ன மாதிரி உணவு எடுக்கிறீங்க? காலையில்
பெருமாள் நீங்கள் ஒரு 3-4 மாதத்துக்கு இட்லி தோசை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்று சிந்தனை வரும், என்ன உணவு எடுக்கலாம் அப்படின்ட்டு. காலையில் பெரும்பாலும் வந்து 28 வயசுனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து காலையில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு மரவள்ளி கிழங்கு அவிச்சு ரெகுலராக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அது ஒரு நாள் மரவள்ளி கிழங்கு ஒரு நாள் சாப்பிடுங்க, ஒரு நாள் வந்து சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுங்க, கொஞ்சம் உருளைக்கிழங்குலாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ அது இல்லாமல் காராமணி, கொண்டக்கடலை, மொச்சை கொட்டதெல்லாம் சாப்பிட்லாம். மொச்சை வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து விரைப்புத்தன்மையை தூண்டக்கூடிய அற்புதமான ஒரு உணவுப் பொருள். அது 30 வயசுக்கு முன்னாடி மொச்சை சாப்பிட்டா நல்லா இச்சையோடு இருக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மொச்சையை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு, கருப்பு வெள்ளை ரெண்டு கிடைக்கும், ஏதாவது ஒரு மொச்சையை வந்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வந்து கொஞ்சம் அதில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் நல்லெண்ணெய் அதெல்லாம் போட்டு வதக்கி தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இந்த முச்சையும் போட்டு உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா வேக வச்சு ஒரு கப் அளவுக்கு சாப்பிடலாம். சரியா? எப்போவுமே வந்து கஷ்டப்படாமல் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி தோசை தான் ரொம்ப ஈஸி. கஷ்டப்படாமல் சாப்பிட்றது எல்லாமே வந்து உடம்புல புளிப்பை அதிகப்படுத்திடும். ஒரு குக்கரில் வந்து 1 டம்ளர் அரிசியை போட்டு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி குக்கர் 3 விசில் அடித்தா சாதம் ரெடி ஆகிடும். குக்கர் அடிக்கலன்னா நம்ம 3 விசில் அடித்தாலும் சாதம் ரெடி ஆகிடும். ஸோ அந்த சாதத்தை சாப்பிட்டிங்கன்னா வந்து உண்மைக்கே வந்து அதில் ஒன்றுமே இருக்காது. சரியா? கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஹீட்டுக்கான இதை நான் பதில சொல்லிவிட்டு அதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வந்து அதனால் வந்து உங்கள் உணவு முறைகளை வந்து கொஞ்சம் மாற்றுங்க. புளிப்பு உணவுகள் அதிகமாக எடுக்கிறப்போ உடம்பு சூடாகும். நல்ல உடம்புக்கு தேவையான அயனு கால்சியம் விட்டமின் இதெல்லாம் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டா தான் அந்த சூடு இருக்காது. நிறைய கீரைகள் எடுங்க, கிழங்குகள் எடுத்துக்கோங்க, பேரிச்சம்பழம் அத்திப்பழம் அந்த மாதிரி பழங்கள் எடுத்து, அதாவது நான் குக்குடு ஃபுட்டுன்னு சொல்லுவோம், சமைக்காத உணவுகளை கூட காலை உணவாக எடுத்துக்கலாம். நைட்டில் வந்து ஒரு 30 பாதாம் பருப்பை ஊற வைங்க, அதை காலையில் நல்லா தோல் எடுத்துகிட்டு அதை சாப்பிட்டுட்டு சாத்துக்குடி இல்லைன்னா வந்து ஆரஞ்சு இல்லை ஆகிடும். சரியா? மாதுளம்பழம் எடுத்துக்கணும், கீரைகள் நிறையா சாப்பிடணும், வாழைத்தண்டு வாழைத்தண்டு சாம்பார் மாதிரி வச்சு அடிக்கடி சாப்பிடணும், பூசணிக்காய் சாம்பார் எடுத்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் எடுத்தால் தான் வந்து பாடி ஹீட்டை வந்து குறைக்க முடியும். அப்புறம் வந்து உடம்புல வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும், தண்ணி நிறையா குடிக்கணும். ஸோ தண்ணி நிறையா குடிக்கிறப்போ பாடி ஹீட் இருக்காது. அதே மாதிரி ஒரு பெண் வந்து கன்சீவாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து 3 மாதத்தில் அதாவது முதல் 3 மாதம்தான் உடல் சேர்க்கை இருக்கக்கூடாது. அவங்களும் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டில் 9th மந்த் வரை கூட வந்து செக்ஸில் ஈடுபடலாம். அந்த செக்ஸ் என்பது வலி வேதனை தராத முறையில் அவங்களுக்கு இருக்கணும். அவங்க விரும்பினா மட்டும் நீங்கள் வந்து மிதமான செக்ஸில் ஈடுபடலாம், தவறில்லை. நன்றி.